விதை நல்ல கவிதைகளை விதை தமிழ் கவிதைகளை விதை இது மனதிற்கு மற்றும் மருந்தாக மாறும் தமிழ் மக்களாது மகிழ்ந்து விளையாடும் விதை நல்ல கவிதைகளை விதை. இந்த இனிய மாலை பொழுதில் புதுவை தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய இலக்கிய வழக்காடு மன்றத்திற்கு ஒரு புதிய வழக்கு, ஒரு சுவையான வழக்கு, அதே சமயத்தில் கொஞ்சம் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு வழக்காக ஒரு வழக்கு வந்திருக்கிறது. அந்த வழக்கு என்னவென்றால், கவிதைக்கு பொய் அழகு என்பது குற்றம் என்பது அந்த வழக்கு. இப்போ யார் சொன்னால் கவிதைக்கு பொய் அழகுன்னு அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கே தெரியும், நம்முடைய திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஒரு திரைப்பட பாடலில் குறிப்பிடுகிற பொழுது, கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு என்று அவர் குறிப்பிட்டார். ஏதோ இவர்தான் அப்படி சொல்லிவிட்டார் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதற்கு முன்பே கவிஞர் கண்ணதாசன் சொன்னார், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே என்று. அவர் புலவர்களை பற்றி பேசுகிற பொழுது அவர்கள் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இன்னொரு பாடல் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பொய் சொன்னாரே புலவர் பொய் சொன்னாரே என்று. இந்த பொய்யுக்கும் புலவர்களுக்கும் ஆன தொடர்பு என்பது நெடுங்காலமாக இருந்து வருவதை நாம் பார்க்கிறோம். அப்போது ஒரு கேள்வி வருகிறது, பொய்தான் இந்த கவிதைக்கு அழகை தருகிறதா, பொய்தான் கவிதையை சிறப்பிக்கிறதா, பொய்தான் கவிதைக்குரிய இலக்கணமா என்கிற ஒரு கேள்வி வருகிற பொழுது, அந்த கேள்வியை முன்னிறுத்தி இன்றைக்கு ஒரு வழக்கை கொண்டு வந்திருக்கிறார்கள். கவிதைக்கு பொய் அழகு என்பது குற்றம் என்று சொல்கிறார். அப்படி என்றால் என்ன பொருள்? கவிதைக்கு பொய் அழகு இல்லை, உண்மைதான் அழகு, பொய்யினுடைய எதிர்மறை சொல்லாக இருக்கிற உண்மைதான் அழகு என்பது இந்த வழக்கை கொண்டு வந்தவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த வழக்குக்குள்ளே உள்ளே சென்று நீதிபதியாகிய நான் ஏதும் செய்திகளை முன்னாடியே சொல்லிவிடுவது என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது என்கிற காரணத்தினால், என நேரடியாக தலைப்புக்குள் போகாமல் கவிதை குறித்த சில செய்திகளை மட்டும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு நான் வழக்கை இந்த மன்றத்தில் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தி, கவிதை என்கிற சொல்லுக்குள்ளேயே அந்த கவிதைக்கான இலக்கணம் இருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். கவிதை கா வி தை என்கிற மூன்று எழுத்துக்களையும் நீங்கள் வைத்து பார்க்கிற பொழுது, அந்த முதல் எழுத்து கா என்பதை நீங்கள் நீக்கிவிட்டு அந்த கவிதை என்கிற சொல்லை பார்த்தால் அதில் விதை என்பது மீதியாக இருக்கும். விதை என்றால் என்ன பொருள் என்றால், ஊன்றப்படுவது, பல்லாயிரக்கணக்கான விருட்சங்களை, பல்லாயிரக்கணக்கான தாவரங்களை, தானியங்களை, விளைபொருள்களை உற்பத்தி செய்து தரக்கூடியதாக அந்த விதை என்பது இருக்கும். அப்போ ஒரு நல்ல கவிதை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்குள்ளே ஒரு விதை இருக்க வேண்டும் என்பதை ஒரு குறிப்பாக அந்த சொல் நமக்கு உணர்த்துகிறது. இன்னொரு வகையில் நாம் பார்த்தால், அந்த கவிதை என்பதிலே இடையிலே இருக்கிற வி என்பதை எடுத்துவிட்டோம் என்று சொன்னால், அதில் மீதி இருக்கிற இரண்டு எழுத்துக்களும் சேர்ந்து கதை என்று ஆகிறது. கதை என்றால் என்ன பொருள் என்றால், ஒரு மையப்பொருளை உள்ளடக்கியதாக அந்த கவிதை இருக்க வேண்டும். அது எவ்வளவு சிறிய கவிதையாக இருந்தாலும் அதற்குள் ஒரு கதை என்பது உள்ளே அடங்கியிருக்க வேண்டும் என்பதை அந்த சொல் உணர்த்துவதாக நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் இன்னும் கூட வேறு ஒரு வகையாக அதை பார்க்கிறேன். கவிதை என்பதை இரண்டாக பிரித்து கவி என்றும் தை என்றும் நான் பிரித்து பார்க்கிறேன். அப்படி பார்த்தால் கவிதையில் முதலில் நிற்பவன் கவி. கவிதையை படைக்கிறவன் எவனோ அவனே முதன்மையானவன். அவன் என்ன செய்கிறான் என்றால் தைக்கிறான். எதை தைக்கிறான்? இந்த சமூகத்தினுடைய அவலங்களை தைக்கிறான். கிழிந்து கிடக்கிற மானுட நேயத்தை தைக்கிறான். இந்த சமூகத்தினுடைய அவலங்களை தைக்கிறான். மானிட சமூகம் மேம்படுவதற்குரிய தையல் இணைப்பு என்கிற வேலையை அவன் செய்கிறான். எனவே கவி தைப்பதுதான் கவிதை என்பதாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இது இயல்பாக பொருந்தி வருகிறது. எனவே இப்படித்தான் அந்த சொல்லை உருவாக்கினார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. என்றாலும் கூட அந்த கவிதை என்கிற சொல்லுக்குள்ளே இத்தனை நுட்பமான பொருள் எல்லாம் மறைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய இலக்கண நூல், பழம்பெரும் இலக்கண நூல் நன்னூல் ஒரு இடத்திலே
கவிதை அல்லது செய்யுள் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு அழகான இலக்கணம் தருகிறது. இன்றைக்கு பல பேர் கவிதை பற்றி பேசுகிற பொழுது அந்த மேல்நாட்டு அறிஞன் இப்படி சொன்னான், இந்த மேல்நாட்டு அறிஞன் அப்படி சொன்னான் என்று உலகத்தின் தலை சிறந்த இலக்கிய திறனாய்வாளர்களுடைய மேற்கோள்களையெல்லாம் எடுத்துக்காட்டி பேசுவார்கள். ஆனால் நான் அந்த மேற்கோள்களை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. நான் நம் தமிழில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு நல்ல அழகான இலக்கணத்தை இங்கே சுட்டிக்காட்ட நான் விரும்புகிறேன். நன்னூலார் சொல்லுகிறார், ஒரு கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்றால், பல்வகை தாதுவின் உயிர்க்கு உடல் போல் பல சொல்லால் பொருட்கு இடனாக உணர்வினின் வல்லோர் அணிபெறச் செய்வன செய்யுள் என்று சொன்னார். அவர் செய்யுள் என்று சொன்னது கவிதையைத்தான். அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பல்வகை தாதுவின் பல வகையான தாதுக்களை கொண்டு எப்படி இந்த உடம்பு உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அதை போல பல்வகை தாதுவின் உயிர்க்கு உடல் போல், எப்படி தாதுக்களை கொண்டு இந்த உடல் உருவாகி இருக்கிறதோ அதை போல பல சொற்களை கொண்டு இந்த கவிதை உருவாகி இருக்கிறது என்று பேசுகிறார். பல்வகை தாதுவின் உயிர்க்கு உடல் போல் பல சொல்லால் பொருட்கு இடனாக, அங்கே பொருள் இருக்க வேண்டும், அர்த்தம் இருக்க வேண்டும், அதில் உண்மை இருக்க வேண்டும், அதில் செய்தி இருக்க வேண்டும். பொருட்கு இடனாக உணர்வினின் வல்லோர், எவன் நல்ல உணர்வுடையவனாக இருக்கிறானோ அந்த கவிஞன் அழகுபட சொல்லுகிற ஒன்றுதான் கவிதை என்று அவர் பேசுகிறார். உணர்வினின் வல்லோர் அணிபெறச் செய்வன செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா நன்னூலார் சொல்லுகிற இந்த இலக்கணத்துக்குள்ளேயே உலகின் தலை சிறந்த இலக்கிய படைப்பாளிகளும் திறனாய்வாளர்களும் சொன்ன அத்தனை செய்திகளையும் அவர் அதற்குள்ளே பொதிந்து வைத்திருக்கிறார். உணர்வினின் வல்லார் செய்தல் வேண்டும், அணிபெறச் செய்தல் வேண்டும், பொருட்கு இடனாக அது செய்ய வேண்டும், பல சொற்களால் அது உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்கிற அத்தனை செய்திகளையும் உள்ளடக்கி செய்யுள் என்பதற்கு இலக்கணம் படைத்த மரபு நம்முடைய தமிழ் மரபு. இந்த மரபில் தோன்றி இருக்கிற கவிதைகளை ரசிக்காதவர்கள் என்று யாருமே இருக்க முடியாது. பாவேந்தன் சொல்லுகிற பொழுது கவிதைக்கு எவ்வளவோ சிறப்பை சொல்லியிருக்கிறார். மகாகவி பாரதி சொல்லுகிற பொழுது இசையை பற்றி குறிப்பிடுகிற போது ஒரு செய்தியை சொல்லுவான், காட்டு விலங்கறியும் கை குழந்தை தானறியும் பாட்டின் சுவை அதனை பாம்பறியும் என்று உரைப்பார் என்று பேசுவார். ஒரு பாட்டினுடைய சுவையை யார் தெரிந்து கொள்வார்கள் என்றால், காட்டில் இருக்கிற விலங்குக்கு கூட அது தெரியும், கை குழந்தைக்கு கூட அது தெரியும் என்று பேசுவதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், இசையோடு பாடப்படுகிற பாடலுக்கு அத்தனை ஆற்றல் உண்டு என்பதுதான் அதற்குரிய பொருள். ஒரு நல்ல கவிதைக்கு ஒரே ஒரு சான்றினை எடுத்து காட்டிவிட்டு இந்த வாதத்துக்குள்ளே நான் நுழைய விரும்புகிறேன். மகாகவி பாரதி எழுதிய குயில் தோப்பு என்கிற ஒரு அற்புதமான அந்த குயில் பாட்டு என்கிற இலக்கியத்தில் ஒரு வரியை நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். காலை இளம் பருதி கிழக்கில் தோன்றி இந்த கடலில் இருந்து தோன்றி அப்படி மேலே கிளம்பி வருகிறான். அப்படி வருகிற பொழுது காலை இளம் பருதி மஞ்சள் நிறத்தில் வருகிறது. அதை சொல்லுகிற போது சொல்லுகிறான், தங்கம் உருக்கி தழல் குறைத்து தேனாக்கி எங்கும் பரப்பியதோர் இங்கிதமோ என்று பேசுவார். தங்கத்தை உருக்கி அதனுடைய வெப்பத்தை குறைத்து எல்லா இடங்களிலும் தெளித்ததைப் போல மஞ்சள் கிரணங்களை பரப்பிக் கொண்டு சூரியன் வருகிறான் என்று சொல்லுகிற பொழுது ஒரு வரி என் மனதை தைக்கிற ஒரு வரி, ஒரு வரி என் மனதை மகிழ்ச்சிப்படுத்துகிற வரி, ஒரு வரி நினைத்து 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 இன்புறுகிறதுக்குரிய வரியாக இருக்கிறது. அதிலே சொல்லுகிறான், இந்த கதிரவன் வருகிற பொழுது அது என்ன செய்கிறதாம், புல்லை நகையுறுத்தி பூவை வியப்பாக்கி என்று சொல்வான். இந்த காலை இளம் பருதி வருகிற பொழுது அது புல்லை நகையுறுத்துகிறது. புல்லை நகையுறுத்துகிறது என்றால் என்ன பொருள், காலை கதிரவன் வருகிற போது இங்கே தரையில் படர்ந்திருக்கிற புற்கள் அது வாய்விட்டு சிரிக்கிறதாம், புல்லை நகையுறுத்துகிறது. பக்கத்திலே பல செடிகள் இருக்கின்றன, அந்த செடிகளிலே மொட்டுக்கள் இருக்கின்றன, அந்த மொட்டுக்கள் எல்லாம் இதழ் அவிழ்ந்து அது இதழ் அவிவதை பார்க்கிற பொழுது அது வாய்விட்டு சிரிப்பதைப் போல தோன்றுகிறது என்று சொல்கிறான். எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும், எப்படி சூரியன் வருகிற பொழுது புல்லை நகையுறுத்த முடியும், புல் எப்படி சிரிக்கும், பூ எப்படி ஆச்சரியப்படும் என்று நான் நினைத்து பார்த்தேன். வேறு ஒன்றுமில்லை, அந்த காலை இளம் கதிர் வருகிற பொழுது அந்த புல்லின் நுனியிலே பனித்துளி இருக்கிறது, அந்த பனித்துளியிலே சூரியனுடைய பிம்பம் படுகிறது. அப்படி பிம்பம் பட்டவுடனே சூரிய பிம்பத்தினுடைய காரணமாக பனித்துளிகள் எல்லாம் பளீரென அது ஒளி வீசுகிறது, அது மின்னலிடுகிறது. அப்படி பளிச்சிடுகிற காட்சியை பார்க்கிற பொழுது அந்த புற்கள்
பனித்துளி என்கிற பற்களால் அது வாய்விட்டு சிரிப்பதைப் போல, வாய் திறந்து சிரிப்பதைப் போல நம்முடைய மகாகவி பாரதிக்கு தோன்றுகிறது. அதனால்தான் அவன் சொன்னான், புல்லை நகையுறுத்தி என்று சொன்னான். பக்கத்திலே பூ இருக்கிறது, மொட்டு இருக்கிறது. அந்த மொட்டு என்ன செய்கிறதாம், அடடா புல் சிரிக்கிறதே என்று நினைத்து பார்த்து அது வாய் திறக்கிறதாம், அது பூக்கள் இதழ் வெறிவதாக அவன் கற்பனை செய்கிறான். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நாம் எல்லாம் ஆச்சரியப்பட்டோம்னு சொன்னால் நாம் வாயை திறப்பது தான் முதல் செயல். வாயை மூடிக்கொண்டு ஆச்சரியப்படுகிறவர்களை உலகத்தில் பார்க்க முடியாது. எனவே புல் சிரிக்கிறதே என்று மொட்டுக்கள் வாய் திறந்தன, அது சிரித்தன என்று ஒரு வரியில் போகிற போக்கில் மகாகவி பாரதி சொல்லிவிட்டு போனார். இப்போ கவிதை என்பது எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு ரசனை உள்ளதாக இருக்கிறது என்பதை எல்லாம் படித்து பார்க்கிற நமக்கு உண்மையில் கவிதையில் பொய் அழகாக இருக்கிறதா என்கிற கேள்வி நமக்கு வருகிறது. அந்த கேள்வியைத்தான் இந்த வழக்காடு மன்றத்திற்கு ஒரு வழக்காக பாராட்டுதலுக்குரிய நம்முடைய பேராசிரியர் கிருஷ்ணம்மாள் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போது மன்றத்திலே அவர்கள் தங்களுடைய வழக்கை பதிவு செய்தார்கள் என்று சொன்னால், வழக்காடு மன்றத்திற்கு இன்று ஒரு மரபு இருக்கிறது. ஒரு இலக்கிய வழக்காடு மன்றத்தில் இருக்கிற வழக்கறிஞர் ஒரு வழக்கை பதிவு செய்வார். நான் முதல்ல எதிர் வழக்காடுகிறவரிடத்தில் கேட்பேன், இந்த வழக்கை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லை மறுக்கிறீர்களா, வழக்காட விரும்புகிறீர்களா என்று கேட்பேன். அவர் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டால் சிக்கல் ஒன்றுமே இல்லை, வழக்காடு மன்றம் முடிந்து விட்டது என்பது பொருள். இல்லை நான் மறுக்கிறேன் என்று அவர் சொன்னார் என்று சொன்னால் அவர் எதிர் வழக்காட தயாராக இருக்கிறார் என்பது பொருள். அப்போது வழக்கை கொண்டு வந்த வழக்கறிஞர் அந்த வழக்கை சில பிரிவுகளாக பிரித்து அவர் இந்த வழக்கை இந்த மன்றத்தில் பதிவு செய்வார். பதிவு செய்த பிறகு அதை அவர் எதிர் வழக்காடுவார். இலக்கிய நீதிபதியாக இருக்கிற நான் நிறைவாக அதற்குரிய தீர்ப்பினை வழங்குவேன் என்பதாக அந்த வழக்காடு மன்றத்தினுடைய அமைப்பை நான் சொல்லிவிட்டு வழக்கை பதிவு செய்ய வருமாறு பாராட்டுதலுக்குரிய பேராசிரியர் கிருஷ்ணம்மாள் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். வழக்காடு மன்றத்தின் நடுவர் அவர்களே, எனக்கு எதிராக பேசக்கூடிய இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர் அவர்களே, புதுவை தொலைக்காட்சி நிலையத்தினர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்து என்னுடைய வாதத்தை நான் இங்கே தொடங்குகின்றேன். நடுவர் அவர்களே, என்னுடைய வாதத்தை நான் வைப்பதற்கு முன்பாகவே தாங்கள் என்னுடைய வாதத்தின் அனைத்து கருத்துக்களையும் தாங்களே உணர்த்திவிட்டீர்கள். கவிதையினுடைய இலக்கணம் என்ன என்று மிக அழகாக இரண்டு கருத்துக்களிலே ஆரம்பத்திலே சொல்லிவிட்டீர்கள். கவிதை என்பது முதலில் விதை என்றும் கதை என்றும் இரண்டு பொருள்பட மிக அழகாக கவிதை எந்த பொருளிலே பேசப்படுகிறது என்பதை மிக ஆணித்தரமாக நான் சொல்ல வேண்டியவற்றை நீங்களே அழகாக எடுத்து உரைத்து விட்டீர்கள். ஒரு கவிதை என்பது விதை விதைத்ததைப் போல பாடலை கேட்கக்கூடியவர்களுக்கு படிக்கக்கூடியவர்களுக்கு மனதிலே ஊன்றி வைக்க வேண்டும் என்பதை நீங்களே சொல்லிவிட்டீர்கள். அப்படி பார்க்கும் பொழுது இது முதல் தரம். இரண்டாவது, கதை என்று சொல்லும்போது கதை சொல்லும் பொழுதும் அதிலே ஒரு செய்தி இருக்க வேண்டும் என்றும் சொல்லிவிட்டீர்கள். அப்ப இந்த இரண்டு இடத்திலேயுமே அழகோ சுவையோ எங்குமே குறிப்பிடவே இல்லை. இதுவே என்னுடைய முதல் வாதம். கவிதைக்கு பொய் அழகு என்பது குற்றம் என்பது இதிலிருந்தே நமக்கு அழகாக தெரிகிறது. இன்னொன்று, நன்னூல் என்ற நூற்பாவின் மூலமாக உடலுக்கு உயிராக அமைவதைப் போல கவிதை இருக்க வேண்டும் என்று அதையும் தாங்களே அழகாக எடுத்து வைத்து விட்டீர்கள். என்னுடைய வாதங்களை எல்லாம் தாங்களே தொடக்கி வைத்து விட்டீர்கள். இருப்பினும் கூட நான் அதை சொல்ல வேண்டிய கடமை இருக்கின்ற காரணத்தினாலே நான் அதை தொடங்கி வைக்கிறேன். பாராட்டுதலுக்குரிய வழக்கறிஞரிடத்தில் ஒரு கேள்வி. நான் சொன்ன ரெண்டு செய்திகளை சொன்னீங்க, கவிதை கதை விதை சொன்னீங்க, நன்னூலாருடைய செய்தியெல்லாம் சொன்னீங்க. அப்புறம் ஒரு நான் பாட்டு சொன்னேன், அந்த பாட்டில் கவிதை என்று நான் எதை சுட்டிக்காட்டினேன்னா, ஒரு கற்பனை கலந்த ஒரு பொய்யை சொல்லுகிற கவிதையை தான் நான் மேற்கோளாக காட்டினேன். அதையே நீங்க உங்க வசதி கருதி அதை மறந்துட்டீங்களா? நான் மறக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை நடுவர் அவர்களே. கண்டிப்பாக நான் அதற்கு இப்போது பதில் சொல்கிறேன். இப்போ தாங்கள் சொல்லிய அந்த பாரதியினுடைய பாடல் வரிகள் மிக அழகான கற்பனை கலந்த பொய் கலந்த பாடல் வரிகள் தான், நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் இன்றும் அன்று பாடப்பட்ட அந்த பாரதியினுடைய பாடல் வரிகள் இன்றும் அனைவருடைய மக்கள் மனதிலும் அந்த பாடல் வரிகள் போய் பதிந்திருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஆழ பதிய வேண்டும், அனைவருக்கும் போய் சேர வேண்டும். பொய் என்பது
அழகு என்பது ஒரு தற்காலிகமானது, உண்மை அல்ல. அது நீடித்து இருப்பதும் அல்ல. வாழ்வியல் உண்மைகள் என்பது காலம் காலமாக தொடர்ச்சியாக உலகமெங்கும் அனைவராலும் புகழப்பட்டும் அது அனுபவத்தினாலும் வெளிக்கொண்டு வருவது. தாங்கள் பேசியது அழகியலும் அழகியலும் உணர்ச்சியை மட்டுமே கூறிவிட்டீர்கள். அந்த உணர்ச்சி அந்த நிமிடத்திற்கு அந்த கவிதை வாசிப்பவர்களுக்கு. வழக்கத்துக்குரிய நீதிபதி அவர்களே, இந்த வழக்காடு மன்றத்தினுடைய நோக்கம் கவிதைக்கு பொய் அழகு என்பதை பற்றி அவர் குற்றச்சாட்டை பதிவு செய்ய வேண்டும். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு நீதிபதி அவர்கள் எனக்கு சாதரவாக பேசிவிட்டார், நீதிபதி எனக்கு எல்லாவற்றையும் பேசிவிட்டார்னா எனக்கு ஒரு சந்தேகம் வந்து போச்சு. என்ன, நீதிபதியும் வழக்கறிஞரும் சேர்ந்து ஒரு வழக்கை கொண்டு வரீங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எதிர்கட்சி வழக்கறிஞருக்கு உண்டாக்கக்கூடாது. ஆகவே நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு வழக்குகளை பதிவு செய்ய சொல்லுங்கள். இல்லை, நம்ம வழக்கை வைத்த வழக்கறிஞரிடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, ஒரு வழக்கு எடுத்துகிட்டு வரும்போது எதிர் வழக்காடுவதற்கு ஆள் இருக்கிறாங்களான்னு கொஞ்சம் தயவுசெய்து பாருங்கள். நீதிபதியை வச்சுக்கிட்டே வழக்காட முடியாது. எனவே தயவுசெய்து வழக்கை எதிர் வழக்காடுகிறவருக்கு நீங்கள் வாய்ப்பு இருக்கிறதா, அவர் வழக்காடுறாரான்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் வழக்கை பதிவு செய்தால் சிறப்பாக இருக்கும். கவிதைக்கு பொய் அழகு என்பது என்னுடைய முதல் வாதம். பொய் என்பது என்னுடைய முதல் வாதம். கவிதைக்கு உண்மைதான், வாழ்வியலினுடைய உண்மையினுடைய வெளிப்பாடுதான் மிகவும் முக்கியமானது என்பது என்னுடைய வாதமாக நான் ஆணித்தரமாக சொல்லுகின்றேன். சரி, நீங்க நிறைவு செய்யலாம். இப்போ அதை எதிர்த்து வழக்காடுவதற்கு வந்திருக்கிற வழக்கறிஞர் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்கிறாரா இல்லை அவர் மறுக்கிறாரா என்று அவரிடத்துல நாம் கேட்போம். இந்த வழக்காடு மன்றத்தினுடைய நீதிபதி அவர்களே, புதுவை தொலைக்காட்சி நிலையத்தை சார்ந்தவர்களே, இந்த வழக்காடு மன்றத்தை தொலைக்காட்சி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களே, எதிர்கட்சியிலேருந்து சமூக உணர்வோடும் சமூக அக்கறையோடும் இந்த வழக்கினை பதிவு செய்து அமர்ந்திருக்கிற அருமை வழக்கறிஞர் சகோதரர் சகோதரி திருமதி கிருஷ்ணம்மாள் அவர்களே, ஒரு சமூகம் சார்ந்த ஒரு இலக்கியத்துக்கான ஒரு புதிய வடிவத்தை கவிதைக்கு பொய் அழகு என்பது குற்றம் என்கின்ற ஒரு வழக்கினை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நீங்கள் வணக்கத்துக்குரிய நீதிபதி அவர்கள் முன்னுரையிலே பேசுகிற போது ஒரு நீதிமன்றம் எப்படி தொடங்க வேண்டுமோ அப்படி தொடங்கி இருக்கிறார்கள். ஆகவே அது குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சியையும் என்னுடைய பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் ஒரு திரைப்பாடலிலே அந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு என்பது. அதற்கு முன்னால் கவியரசு கண்ணதாசனும் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே என்றெல்லாம் பேசியிருக்கிறார் என்பது காலம் காலமாக வரக்கூடிய மரபு. ஆயிரம் விளக்கங்கள் நாம் கவிதைக்கு கொடுத்தாலும் கூட கவிதை என்பது ரசனை சார்ந்தது. ஒரு உண்மையை ஒருவர் பதிவு செய்ய வேண்டும் என்றால் கவிதை வடிவத்தை விட்டு வேறு வடிவத்துக்கு சென்றிருக்கலாம். இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை சொல்லலாம், அதுக்கு வந்து கவிதை தேவையில்லை. இப்போ கவிதை என்பது ஏன் பொய்யை புனைகிறது அப்படின்னு சொன்னால் அந்த பொய்யால் யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது. இப்போ ஒருத்தங்கிட்ட வாங்கிட்டு ஒரு பொய் சொல்கிறான்னா அவனுக்கு நஷ்டம் வரும், ஆனால் கவிதைக்கு என்ன நஷ்டம் இருக்குது? இப்போ ஒன்றும் இல்லைங்க. ஒரு பெண் சுமாரான ஒரு பெண்ணை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்கிற அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான், அந்த பொண்ணுக்கும் மகிழ்ச்சி, சொல்கிறவனுக்கும் மகிழ்ச்சி, ரெண்டு பேருக்குமே தெரியும். பொண்ணுக்கும் தெரியும் நம்ம இவர் சொல்கிற அளவுக்கு இல்லைன்னு, சொல்கிறவனுக்கும் தெரியும் நாம் சொல்கிறது உண்மை இல்லைன்னு. ஆனால் இந்த பொய் ஒரு நல்ல விஷயத்தை உண்டாக்குது. இதுதான் கவிதை, இதுதான் ரசனை. இப்போ நீங்கள் தங்கம் இருக்குது, அழகான ஒரு எப்பயுமே நிறம் மாறாதது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த தங்கத்தை ஆபரணமாக மாற்றும்போது என்ன செய்வாங்க? கொஞ்சம் செப்பு கலக்கணும். இப்போ இல்லைன்னா கட்டி கட்டியாக தூக்கி காதில் மாட்டிக்குப்பீங்களா? கட்டி கட்டியாக தூக்கி கழுத்தில் மாட்டிக்க முடியுமா? இல்லை கட்டி கட்டியாக தூக்கி கையில் வச்சுக்கிற முடியுமா? எப்படி தங்கம் ஆபரணமாக மாறும்போது ஒரு செப்பு கலக்கிறோமோ அதை போல் ஒரு கற்பனை, ஒரு ஓமை, ஒரு உருவகம், இதையெல்லாம் சேர்த்து கொடுக்கிற போது தான் கவிதை என்பது முழுமையான கவிதையாக மாறும். ஆக வெறும் உண்மை உண்மை என்று பேசிக்கொண்டு இதுதான் வாழ்வியலை சொல்லுது அப்படின்றதெல்லாம்
இவங்களுக்கு வேணா நியாயமா இருக்கலாம, தவிர அது உண்மையிலே கவிதைக்கான நியாயம் இல்லை என்பதை நான் இந்த நீதிமன்றத்திலே மிக பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த வழக்கை நான் எதிர்கொள்ள தயாராக இல்லை என்று சொன்னால் இலக்கியத்திற்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் உண்டாகும். அப்போ கவிதை படிக்கிறவங்கெல்லாம் பிற்காலத்தில் நினைப்போம், இது கவிதை உண்மை இல்லை போல இருக்குது, இதையும் படிப்போம் அப்படின்னும். ஆனால் எந்த கவிதைகளை எல்லாம் பொய் என்றவர்கள் நினைக்கிறார்களோ அந்த கவிதைகள் தான் இன்றைக்கு எல்லோருடைய இதயத்திலும் நடமாடிக்கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அது உண்மையான ஒரு கவிதையை படிக்கிற ஒரு கவிஞனுக்கு, அந்த கவிதையை படிக்கிற ஒரு ரசிகனுக்கு தான் தெரியும் கவிதை என்றால் என்ன என்று. ஆகவே அவர் கொண்டு வரக்கூடிய வழக்கினை நான் இந்த நீதிமன்றத்தில் ஏற்று வாதாட தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். பாராட்டுதலுக்குரிய எதிர் வழக்கறிஞர் மிக அழகாக தன்னுடைய வாதத்தை தொடங்கியிருக்கிறார். ஒருகால் இந்த வழக்கை ஏற்றுக்கொண்டு விட்டால், இந்த இலக்கிய நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது என்று சொன்னால், வருங்காலத்தில் நல்ல கவிதைகளை வாசிக்கிறவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். கவிதைக்குரிய மரியாதை என்பது அதற்குரிய இடத்திலே இல்லாமல் போய்விடும். எனவே காலத்தினுடைய தேவையை கருதியும் கவிதையை காப்பாற்றுவதற்காகவும் நான் இந்த கவிதை குறித்த இந்த வழக்காடு மன்றத்தில் எதிர் வழக்காடுவதற்கு நான் வந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. யாரும் சொந்த விஷயங்களுக்காக இங்கே வழக்காட வரவில்லை, அவர்களுடைய சொந்த லாப நஷ்டங்களுக்காக இங்கே வழக்காட வரவில்லை. ஒரு இலக்கியத்தினுடைய மேன்மையை எடுத்து காட்டுவதற்காக வழக்கு வந்திருக்கிறது. இலக்கியத்தினுடைய மேன்மையை நிலைநிறுத்துவதற்காக வழக்காடுவதற்கு எதிர் வழக்கறிஞரும் தயாராக இருக்கிறார். இலக்கிய நீதிமன்றம் இப்பொழுது கலைகட்டி இருக்கிறது. வழக்கறிஞர் அவர்கள் ஒவ்வொரு வழக்காக இந்த மன்றத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கவிதை என்பது அழகு கற்பனை மட்டுமே தான் இருக்கும். அதை கேட்பவர்கள் அதை ரசித்து புரிந்து கொண்டு படிப்பார்கள். இதையெல்லாம் இருக்கும் தான், நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் காலத்தால் அழிய முடியாத ஒரு கவிதையாக இருக்க வேண்டும் என்றால் அதில் அழகோ சொற்கட்டோ கற்பனைகளுக்கோ அங்கே இடமே இல்லை என்பதை நான் மீண்டும் வன்மையாக எடுத்து கூறுகிறேன். நீதிபதி அவர்களே, காலத்தால் அழியாத கவிதை என்பதற்கு என்ன உதாரணம் அவர் சொல்லுகிறார் என்பதை சொன்னால் எடுத்து சொல்லுகிறேன். சொல்லுங்க. சங்க இலக்கிய பாடலிலே இன்று உலகளாவிய அனைவருக்குமே தெரிந்திருக்கக்கூடிய ஒரு பாடல், யாதும் ஊரே யாவரும் கேலி, தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்ற கணியன் பூங்குன்றனாருடைய பாடல் வரிகள் இன்று சங்க இலக்கியம் என்று சொல்லக்கூடிய காலத்தால் பழமையாக இருக்கக்கூடிய இலக்கிய இந்த பாடல் வரிகள் இன்று ஐநா சபையினுடைய வாசலிலே அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நீங்கள் சொல்லியது போல ஒரு இனிமையான கற்பனை கலந்த அழகு மிகுந்த ஒரு பாடல் வரியை ஏன் ஐநா சபையினுடைய அந்த அரங்கத்திலே வைக்க பெறவில்லை? அனைவருக்கும் இன்பம் தருகிறது என்றால் ஏன் அவற்றை பொறிக்கவில்லை? இன்று உலகளாவிய அனைவரும் பார்க்கக்கூடிய பாடலாக இன்று இருக்கிறது என்றால் வாழ்வியல் உண்மையை, நிதர்சனமான உண்மையை இது எடுத்து காட்டுவதன் காரணமாகத்தான் அது ஐநா சபையிலே அங்கே பொறித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் மீண்டும் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, எச்சரிக்கையெல்லாம் விடுறாங்க, நீங்கள் பார்த்து சும்மா இருக்கிறீங்க. ஒரு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எச்சரிக்கையெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்? எச்சரிக்கைங்கிறது அந்த செய்தியை ரொம்ப எச்சரிக்கையா சொல்றேன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க ஐநா சபையில யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. மற்றதெல்லாம் ஏன் எழுதுறாங்க? இப்போ 1330 திருக்குறள் இருக்குது. அப்போ அதையெல்லாம் கொண்டு போய் எழுதி கம்பராமாயணத்தை 10,000 பாட்டையும் எழுதி பெரிய புராணத்தில் இருக்கிறதெல்லாம் எழுதுனா ஐநா சபைக்கு இடமே பத்தாது. அந்த காலத்தில் சிந்திச்சவன் அதனுடைய கருத்தை பார்த்தான். என்ன பார்த்தா, யாதும் ஊரே யாவரும் கேளிர் உண்மைதான், தப்பு இல்லை, நான் அதை மறுக்கலை. தீதும் நன்றும் பிறதர வாரா, நம்ம செய்கிற செயல்கள் நல்லதா கெட்டதா நம்ம தான் தாக்கும் அப்படின்றது ஒரு இயல்பான செய்தி. ஆனால் இரண்டு வரியை எழுதி வைத்து விட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டும்தான் கவிதைக்கு வந்து உண்மை அழகு என்று சொல்லிவிட முடியாது. அப்போ 1330 திருக்குறளே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரே வரியில் பின்னாடி கூட தேவையில்லை. ஆனால் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. அந்த யோசிச்சவங்க அந்த ஒரு வரியை எடுத்துக்கொண்டார்கள். அந்த வரியில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நான் மறுக்கவில்லை. ஆனால்
இதே சங்க இலக்கியத்தில் எத்தனை இடங்களில் என்னென்ன வந்திருக்குதுன்னு நமக்கு தெரியும். இப்ப நீங்க தொல்காப்பியத்தை பத்தி பேசுனீங்க, நன்னூல் ஆசிரியரை பத்தி பேசுனீங்க. ஒரு எழுத்து அதிகாரத்தில் ஒரு எழுத்து எப்படி பிறக்கிறது, ஒரு சொல்லாக எப்படி மாறுகிறது என்பதற்கு ஒரு இலக்கணம் அவர் சொல்றார். அவர் சொல்ல வர ஒரு நேராகவே சொல்லலாம், எழுத்துனா இதுதான் எழுத்து அப்படின்னு சொல்லலாம். இதுதான் அவங்க கேட்குற உண்மை. ஆனால் அவர் அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, உந்தி வழியா முந்தி வழி தோன்றி தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலை இப்பள்ளும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உளப்பட என்முறை நிலையான் பிறப்பின் ஆக்கம் வேறு வேறு இல. இதுல எவ்வளவு விஷயங்களை அவர் சொல்றார். நேரடியாக இவங்க என்ன சொல்றாங்க, எழுத்துனா எழுத்துன்னு தானே சொல்லணும், ஏன் இது மூக்கு வழியா காது வழியா ஐம்புலன்களையும் தாண்டி ஒரு சொல்லாக ஒரு எழுத்தாக மாறுது அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த ஏன் அவர் சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு வாசகனுக்கு விளக்குகிற போது இப்படி சொன்னாதான் ஒரு ஒலியிலிருந்தானே அங்கே சொல் வந்தது. அதான உண்மை. எழுத்து எப்படி பிறந்தது? ஒலி, முதல்ல ஒலி தான், ஒலி மூலமாக தான் எழுத்து, எழுத்து மூலமாக தான் சொல். அப்ப அதை எப்படி விளக்க முடியும் நம்ம? நேரடியா ஒரு வாசகனுக்கு எப்படி கொடுப்பீங்க நீங்க? அதனால இந்த ஒரு வரியை வைத்துக்கொண்டு இதனால் உலக புகழ் பெற்றது என்பதை நாம கொஞ்சம் யோசிக்கணும். இது மட்டுமே வந்து ஒரு கவிதைக்கான விஷயம் கிடையாது. அதுல இருக்கக்கூடிய கருத்திலே நான் முரண்படவில்லை, அதை நான் வந்து மறுக்கவும் இல்லை. ஆனால் அந்த கவிதை மட்டும்தான் ஒரு உண்மையான கவிதை. இதுதான் சங்க இலக்கியம், இதுதான் வந்து ஒரு மொழிக்கான பெருமை என்று சொல்லுவது ஒரு சாதாரண ஒரு நிலைப்பாடாகத்தான் இருக்குமே தவிர அது வந்து ஒரு இலக்கியத்துக்கு பொருந்தாது என்பதுதான் என்னுடைய வாதம். வழக்கறிஞர் கோவிந்தராஜ் அவர்களே, நீங்கள் எடுத்து காட்டிய அந்த தொல்காப்பிய நூற்பாவில் எந்த கற்பனையும் இல்லை, எந்த மிகைப்படுத்தலும் இல்லை, எந்த பொய்யும் இல்லை. அது நேரடியாக செய்தியைத்தான் சொல்லுகிறது. உந்தி முதலா முந்து வழி தோன்றி என்று சொல்லுவது, எங்கெங்கெல்லாம் காற்று போய் பொருந்தி எந்தெந்த சொற்களாக ஒலிகளாக பிறக்கின்றன என்பதை எடுத்து சொல்வதற்குத்தான் அந்த கவிதை சொல்லியிருக்கிறார். அது விரிவை பற்றி இங்கே பேச்சில்லை, பொய் கலந்திருக்கிறதா இல்லையா என்பதுதான். தொல்காப்பியர் அப்படி பொய் கலந்து எந்த நூற்பாவையும் எழுதியதாக எனக்கு நினைவில் இல்லை. எனவே அந்த வாதத்தை இந்த மன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கவிதைக்கு அழகு பொய்யால் வருகிறது என்பதற்கு நீங்கள் சங்க இலக்கியத்திலிருந்து வேறு சான்றுகள் காட்ட விரும்பினால் காட்டலாம். நிச்சயமா நிறைய வந்து இருக்கு. அவங்க முடிக்கட்டும், ஏன்னா இன்னும் அவங்க இப்பதான் தொடங்கி இருக்கிறாங்க. அவங்க என்ன முழுமையாக முடித்ததற்கு பிறகு நான் எடுத்து காட்டுவதற்கு தயாராக இருக்கிறேன். இந்த முதல் வாதத்திலேயே இன்னும் நான் இரண்டு வரியோடு சொல்லிவிட்டு முடிப்பதற்கு முன்பாகவே அவர் அவருடைய குற்றச்சாட்டினை வைத்திருக்கிறார். இல்ல, வழக்காடு மன்றம் என்றால் அப்படித்தான். நான் அதற்கு பதில் அளிக்கவே விரும்புகிறேன். இன்றைக்கு திருக்குறள் என்பது உலக பொதுமறை என்று நாம் சொல்வது ஐயா மறந்து விட்டார் போல இருக்கிறது. உலக பொதுமறையாக இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது அங்கே எந்த விதமான கற்பனையோ அங்கே இருக்கக்கூடிய சுவைக்கோ இல்ல, கருத்துக்கு மட்டுமே. நீதி நூல் கருத்தாக்கத்தின் காரணமாகத்தான் அது உலக பொதுமறை என்று அறிவிக்கப்பட்டது. தெரியும், அதனால வந்து நான் மறந்து விட்டேன் என்ற குற்றச்சாட்டு தவறானது. மீண்டும் மீண்டும் முதல்ல மிரட்டுறேன்றீங்க, இப்புறம் மறந்துட்டேன்றீங்க. நீதிபதி உங்களுக்கு இணக்கமாக இருக்கிறார், உங்களுக்கு சார்பாக இருப்பார் என்று நீங்க நினைத்துக் கொள்ளாதீர்கள். அவர் இளங்கோ ஆட்சியை துறந்து விட்டு துறவியாய் போய் புராணம் படித்த பேரை வச்சிருக்கிறார். ஆனால் அவர் நடுநிலையோடு இருப்பார். நீங்க அதனால எப்படியும் வந்து நீதிபதி பக்கம் அவரை புகழ்ந்தால் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைக்க வேண்டாம். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நான் உள்ளதை சங்க இலக்கிய பாடல்கள் அனைத்தும் மக்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவ வெளிப்பாடு. கவிமணி எப்படி சொன்னாரோ, உள்ளத்து உள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து உரைப்பது கவிதை என்று அவர் மட்டும் பாடவில்லை. கவிதைக்கு இலக்கணம் உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்று பாரதி கூட பாடியிருக்கிறான். சங்க கால கவிதைகள் இன்றளவும் பரவலாக பெருமையாகவும் இன்று போற்றப்படுகிறது என்றால் அதனுடைய வாழ்வியல் உண்மைகள் தான். நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லிக்கொண்டே போகலாம். பொன்முடியாருடைய ஒரு பாடல், ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனே என்று தொடங்கக்கூடிய இந்த பாடலிலே
ஒவ்வொருவருடைய கடமைகளையும் மிக அழகாக எடுத்து சொல்லுகிறது. இது சங்க கால கட்டத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய உண்மை இல்லை, காலந்தோறும் வரக்கூடிய வாழ்வியல் உண்மைகள், அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மைகள். இது நான் மூன்று வரிகள் தான் சொன்னேன், இன்னும் சில பாடல்கள் இருக்கிறது. ஆற்றுதல் என்பது அளந்தார்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, அன்பு எனப்படுவது தன் கிளை சராமை, பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இவையெல்லாம் வாழ்வியலுக்கு தேவையான உண்மைகளை உள்ளது உள்ளதுவாறே தான் எடுத்து சொல்கின்றதே தவிர எந்த விதமான ஆடம்பர சொற்களோ வெற்று சொற்களோ கற்பனைக்கோ இடம் இல்லை என்பதை தாங்கள் மறுக்கவே முடியாது. அதனால் சங்க இலக்கிய பாடல்கள் எவ்வளவு பழமையான இலக்கியமாக இருந்தாலும் இன்று தமிழ் மொழியானது செம்மொழி என்று வழங்கி நிற்கிறது என்றால் அதனுடைய இலக்கிய வளத்திற்கான அதனுடைய வாழ்க்கையினுடைய அனுபவ வெளிப்பாட்டிற்கு தான் என்று நான் முழுமையாக ஆணித்தரமாக எதிர்த்தரப்பு அவர்களுக்கு நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க வந்து சங்க இலக்கியம் வாழ்வியலை சொல்லுகிறது, நேரடியாக உண்மையை சொல்லுகிறது, இதை பற்றிலாம் நீங்க உட்காருங்க. என்ன, நீங்க தான் குற்றச்சாட்டு பதிவு செஞ்சிட்டீங்க, உட்காருங்க. அல நான் மறுக்க போகல, புரியுதுங்களா? ஈன்று புறந்தறுதல், தாய்க்கு கடன், தந்தைக்கு கடன், எல்லாமே வந்து இலக்கியத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். எப்பயுமே ஒரு வழக்கறிஞர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய வழக்குக்கு எது தேவையோ அதை எடுத்து பேசுவது என்பது தான் இயல்பு. ஆனால் அந்த சங்க இலக்கியத்துக்கு சான்று காட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன பாரதியும் கவிமணி தேசிய விநாயகம் பள்ளியும் சங்ககால புலவர்கள் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் உள்ளத்தில் இருக்கிற கவிதை வாக்கினில் உண்மை உண்டாகும், எல்லாம் உண்மைதான், அதில் நான் மறுக்கல. ஆனால் ஒரு கவிதைக்கு பொய் என்பது நாம் சொல்கிற மாதிரி இந்த பொய் நான் முன்னாடியே சொன்ன அதுக்கு தான். நீங்கள் இதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கபிலர் ஒரு குறிஞ்சி திணையில் ஒரு பாடல் எழுதுகிறார். பாரியினுடைய நாட்டு அந்த மன்னனை பற்றி ஒரு சொல்லணும், இதுதான் இந்த பரம்பு மலை எப்படி இருக்குது, அந்த நாட்டை பற்றி ஒரு புலவன் பேச வரும்போது என்ன செய்யணும், இவங்க சொன்ன மாதிரி பரம்பு மலை இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு வரியில் அவன் சொல்லிட்டு போயிருக்கலாம். அவங்க சொல்கிறது அப்படி தான், ஆனால் அவன் ஒரு அழகான ஒரு காட்சியை கொண்டு வரான். எப்படின்னா, ஒரு புலியை ஒரு யானை என்ன பண்ணுது, சண்டை போட்டு ஜெயிக்குது, ஜெயிச்சுட்டு ஓய்வெடுக்குது. ஓய்வெடுக்கும்போது கனவுல கூட அந்த காட்சி அதுக்கு வருது, அந்த புலியோடு சண்டை போடுற மாதிரி. உடனே என்ன பண்ணுது, எழுந்து அந்த வேங்கை மரத்தை பார்க்குது, நல்லா அழகாக பூத்திருக்கிற அந்த வேங்கை மரம் புலி மாதிரி தெரியுது, மீண்டும் அது கூட போய் சண்டை போட போகுது. இந்த காட்சியை சொல்லிட்டு இப்படியெல்லாம் அழகு நிரம்பி கிடக்கக்கூடிய ஒரு இடம்தான் பரம்பு மலை அப்படின்னு சொல்கிறான். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாரி ஒரு நல்லவன், ஒரு வள்ளல், அவன் நாடு இது அப்படி சொன்னால் கவிதைன்றாங்க. அதான் அவங்க சொல்கிறது, ஆனால் கபிலருக்கு தெரியாதா, இது சங்ககால பாட்டு தானே, என்ன அழகாக கொண்டு வரான் பாருங்க. அவன் கொடுவரி தாக்கி வென்ற வருத்தமொடு நெடுவரை மருங்கிழற்றும் யானை நனவிற்றான் செய்தது மனத்தாக்களின் கனவிற்கண்டு கதுமண வெறி புதுவதாக மலர்ந்த வேங்கையை அதுவன உணர்ந்த அணிநல முறுக்கி பேண முற்பிறப்பின் சினந்தனிந்த அம்மரம் காணும் பொழுதில் நோக்கல் செல்லாது நாணி இறைஞ்சும் நன்மலை நன்னாட அப்படின்னு பேசுகிறான். அப்போ கபிலர் வந்து இதெல்லாம் வந்து ஏன் இந்த கற்பனை காட்சிகளை, ஏன் இந்த அழகியல் காட்சிகளை இப்படிலாம் கொண்டு வந்து நிறுத்துகிறார் அப்படின்னா, ஒரு கவிதையை படிக்கிற போதே இந்த நாட்டினுடைய சிறப்பு, ஆகா இவ்வளவு வீரம் பொருந்திய ஒரு நாடு, இயற்கை வளம் பெருந்திய ஒரு நாடு, இப்படியெல்லாம் மரம் பூத்து இருக்கிறது அப்படின்ற ஒரு கற்பனையை வாசகனுக்கு உண்டாகிறார். இதுதான் வந்து அந்த இலக்கியம் செய்யக்கூடிய வேலை. இது வந்து பொய் கிடையாது, கற்பனை என்பது பொய் இல்லை, ஒரு புனைவு. இந்த புனைவு வந்து நீங்க பொய்யாக நினைக்கலாம், ஆனால் நேரடியாக ஒரு விஷயத்தை சொல்வதை விட கொஞ்சம் அப்படி ஜோடனை செய்து அந்த விஷயத்தை கொடுக்கிற போது தான் வாசகனுக்கு அந்த உணர்ச்சி வரும். நம்ம திருக்குறளை ஒன்று சொல்லிடுறேன், அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சி பழம். உங்களுக்கு தெரியும் அனிச்சப்பூ எப்படின்னு, மோப்பக்குழையும் அனிச்சம் வள்ளுவர் சொல்கிறார். அப்படி முகர்ந்து பார்த்தாலே என்ன பண்ணும், வாடிடும். அப்போ அவ்வளோ மென்மை. இப்போ அன்னம், அன்னப்பறவை இருக்குதுங்க, அந்த அன்னத்தினுடைய தூவி ஒரு இறகு, இது ரெண்டுமே ரெண்டுமே மென்மையானது. இதை விட மென்மையானதான் ஒரு பெண்ணுடைய பாதம்.
இப்ப வள்ளுவருக்கு தெரியாதா அப்படிலாம் இல்லைன்னு அப்ப கூட பாருங்க எப்படி இருக்குதான் அவருடைய அடிக்கு நெருஞ்சி பழம் நெருஞ்சி பழம் நெருஞ்சிக்கு பழம் உண்டா முள்ளுதான் இருக்கும் ஆனா முள்ளுன்னு சொன்னா கூட அந்த சொல் அந்த பாதத்தை குத்தி வலிக்குமா அதனால கவிஞர் இப்படி கற்பனை பண்ணி பேசுறாரு இப்ப திருவள்ளுவருக்கு தெரியாதா இது உண்மையா பொய்யான்னு ஆனால் அவர் சொல்ல வந்த செய்தி என்ன அப்படின்னா படிக்கிற வாசகனுக்கு ஒரு காதல் உணர்ச்சி உண்டாக்குது ஆஹா இப்பேற்பட்ட பாதம் இருக்கிற ஒரு பெண் அப்படின்னு நினைக்கிறான் ஆகவே இதையெல்லாம் இருந்தாதாங்க அது கவிதை இல்லைன்னா அதுக்கு பேர் கவிதை இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாராட்டுதலுக்குரிய வழக்கறிஞர்கள் முதல் வழக்கை மிக விரிவாக இந்த மன்றத்தில் எடுத்து வைத்திருக்கிறார்கள் உண்மைதான் அழகு என்பதற்கு சங்க இலக்கிய புறப்பாடல்கள் பலவற்றை அவர் எடுத்துச் சொல்ல இல்லை பொய்தான் அழகு என்று சொல்வதற்காக சில அகப்பாடல்களையும் சில புறப்பாடல்களையும் எடுத்துக்காட்டி எதிர் வழக்காடிய அருமை நண்பர் கோவிந்தராஜ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் நான் இந்த நேரத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகிறேன் பொதுவாக சங்க இலக்கியங்களில் இரண்டு வகையான இலக்கியங்கள் உண்டு ஒன்று அகம் இன்னொன்று புறம் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் புறப்பாடல்கள் பெரிதும் அலங்காரம் இல்லாமல் புனைவு இல்லாமல் உள்ளது உள்ளபடியே பேசக்கூடிய இலக்கியங்களாக பெரிதும் இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவையார் சொல்லுகிறார் நாடா கொன்றோ காடா கொன்றோ அவலா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று பேசுகிறார் எந்த புனைவும் இல்லை எந்த அலங்காரமும் இல்லை எந்த ஜோடனையும் இல்லை நிலம் எப்படி இருக்கிறதோ அப்படி மனிதன் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டார் ஆனால் சங்க இலக்கியத்தில் இன்றைக்கு கிடைத்திருக்கிற பாடல்களில் கிட்டத்தட்ட 75% பாடல்கள் அகப்பாடல்கள் அந்த அகப்பாடல்களுக்கு இலக்கணம் எழுதுகிற பொழுது தொல்காப்பியர் எழுதினார் நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலநெறி வழக்கம் கலிய பரியன ஆயிருப்பாவினும் உரியதாகும் என்பனார் புலவர் என்று இலக்கணம் எழுதுகிற போது அவர் சொல்லுகிறார் அகப்பாடல்கள் எல்லாம் பாதி உண்மையும் பாதி பொய்யும் கலந்துதான் எழுதப்படும் அப்படி எழுதுவதுதான் புலநெறி என்று அவர் பேசிவிட்டார் எனவே இலக்கணம் வகுத்த தொல்காப்பியரே பொய்தான் சங்க இலக்கியத்திற்கு அழகு சேர்க்கிறது என்று அவர் சொன்ன பிறகு நாம் வெறும் புறப்பாடல்களை மட்டும் வைத்துக் கொண்டு உண்மைதான் அழகு சேர்க்கிறது என்று நாம் வாதிடுவதற்கு வாய்ப்பில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்றால் நம்முடைய மரபு அப்படிப்பட்டது நம்முடைய அகப்பாடல்கள் எல்லாவற்றிலேயும் பொய்யும் புனைவும் இருக்கிறது நீங்களே சொன்னீர்கள் ஒரு பெண்ணை புகழ்கிறோம் என்று சொன்னால் புகழ்ச்சி என்றாலே என்ன பொருள் அதில் பாதி பொய் இருக்கும் என்பதுதான் பொருள் மாசரு பொண்ணே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே என்றெல்லாம் புகழ்வதோடு மட்டுமில்லை மலையடை பிறவா மணிய என்கோ அலையடை பிறவா அமிழ்த என்கோ யாழிடை பிறவா இசையோ என்கோ என்று உளவா கட்டுரை பலபாராட்டிய கோவலன் பாதி பொய்யல்ல முழு பொய்யையும் சொன்னார் ஆனால் ஒரு இலக்கியம் என்பது எப்படி சிறப்படைகிறது என்று சொன்னால் குறிப்பாக அகப்பாடல்களை பொறுத்தவரையில் பொய் கலந்து வருகிற போது கற்பனை கலந்து வருகிற போது புனைவுகள் கலந்து வருகிற பொழுது நாடக வழக்கம் கலந்து வருகிற பொழுதுதான் அது சிறப்படைகிறது என்பதை நாம் கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் அது நம்முடைய இலக்கிய மரபும் கூட ஆனால் இன்றைக்கு விவாதம் அதை பற்றி அல்ல நம்முடைய மரபு எது என்பதை பற்றி அல்ல ஒரு கவிதைக்கு எது அழகு சேர்க்கிறது என்பதுதான் பொய் இல்லை என்று நாம் ஒதுக்கிவிட முடியாது உண்மை இல்லை என்று நாம் ஒதுக்கிவிட முடியாது பொய்யும் இருக்கிறது உண்மையும் இருக்கிறது ஆனால் அந்த கவிதைக்கு எதால் பெருமை வந்து சேர்கிறது உண்மையை சொன்னதனால் கவிதை பெருமை பெறுகிறதா இல்லை அந்த பொய்யை சேர்த்ததனாலே அந்த கவிதை பெருமை பெறுகிறதா என்பதுதான் கேள்வி இப்போ நான் பாவேந்தர் பாடல் ஒன்றை நான் எடுத்துக்காட்டி இரண்டாவது வாதத்துக்கு நான் வருகிறேன் நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலா என்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுதும் நீ காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ வான சோலையிலே பூத்த தனிப்பூவோ நீதான் சொக்கவில்லி பார்க்குடமோ அமுத ஊற்றோ காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி வெளிவந்த ஒளிப்பிழம்போ உனை காணும் போதினிலே என் உள்ளத்தில் ஊறி வரும் உணர்ச்சியினை எழுதுவதற்கு நினைத்தாலும் வார்த்தை கிடைத்திடுவதில்லை நித்திய தரித்திரராய் உழைத்துழைத்து திணைத்துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழு தேடுங்கால் பானையார கனத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம் கவின் நிலவே உனை காணும் இன்பம் தானோ என்று பாவேந்தர் பாடுகிறார் நல்ல கவிதை ஆனால் இந்த கவிதையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வாழ்வியல் உண்மை பேசப்படுகிறது திணை துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால் பானையார கணத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம் என்று சொல்லி நிலவு என்கிற இயற்கையை பாடுகிற பொழுது கூட வாழ்வியல் உண்மையை பிசைந்து வைத்து அந்த கவிதைக்கு பெருமை சேர்க்கிறான் பாவேந்தன் பாரதிதாசன்
ஆனால் அந்த கவிதை வெறும் இப்படி உண்மையை மட்டும் சொல்லிவிட்டால் சிறப்படைந்து விடுமா என்றால் சிறப்பு அடையாது என்பதனாலதான் சொல்லுகிறான். நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலா என்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை. நீல வானம் என்கிற அந்த ஆடைக்குள்ளே தன்னை மறைத்து கொண்டு நிலவு என்கிற பெண் தன்னுடைய முகத்தை மட்டும் காட்டுகிறாள் என்று எழுதுகிறான். இது பொய் தான். ஏன்னா நிலாவுக்கு முழு உடம்பு என்பது கிடையாது. நிலவு என்பது அதனுடைய வட்ட வடிவம் மட்டும்தான். ஆனால் கவிஞன் என்ன செய்கிறான், உடம்பை மறைத்து கொண்டு முகத்தை காட்டுகிறது என்று சொல்லுகிற பொழுது பொய் கலந்து வருகிறது. எனவே பொய்யையும் உண்மையும் நாம் தனித்து பிரித்து விட முடியாது. ஒரு கவிதையிலே பொய் இருக்கிறது அது சரியில்லை, ஒரு கவிதையில் உண்மை மட்டுமே இருக்கிறது அது சரியில்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. வழக்கு என்னவென்று சொன்னால் எது அதற்கு அழகு சேர்க்கிறது என்பதுதான். இப்போ முதல் வழக்கை நாம் எதிர்கொண்டோம். இப்போ இரண்டாவது வழக்கை வைக்கிற போது எது கவிதைக்கு அழகு சேர்க்கிறது என்பதை மையப்படுத்தி உங்களுடைய வாதங்களை வைக்குமாறு வழக்கறிஞர்களிடத்தில் கேட்டுக்கொண்டு இரண்டாவது வழக்கை பதிய வருமாறு நம்முடைய பாராட்டுதலுக்குரிய பேராசிரியர் கிருஷ்ணமால் அவர்களை அழைக்கிறேன். நடுவர் அவர்களே, என்னுடைய இரண்டாம் வாதத்தை வைப்பதற்கு முன்பாக எதிரணியிலே அவர் பேசிய ஒரு பாடல் ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த நாட்டை பற்றி பாரி சொன்ன ஒரு பாடல் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அது தொடர்பாக ஒரே ஒரு சின்ன கருத்தை சொல்லிவிட்டு நான் என்னுடைய இரண்டாவது வாதத்தை வைக்கின்றேன். நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்பது. இது தமிழினுடைய பெருமையை, தமிழ் என்பது ஆதி மொழி என்று தமிழினுடைய தொன்மையை எடுத்து காட்டுவது. இந்த இரண்டு அடிகள் தான் நாம் அனைவரும் அறிந்தது. இதற்கு பாடலுடைய தொடக்கத்திலே வரக்கூடிய முதல் வரி, பொய் அகல நாளும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம், வையகம் போர்த்த வயங்கொலி நீர் கை அகல, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று புறப்பொருள் வெண்பாமாலை சொல்லுகின்றது. இந்த முதல் வரியிலே சொல்லப்பட்ட பொய் அகல நாளும் புகழ் விளைத்தல், பொய்கள் அகன்று, அதாவது தமிழ் மொழியானது ஆதி மொழி மூத்த மொழி என்று சொல்லுவதற்கு எந்த விதமான புகழும் புகழ் மொழி தேவையில்லை, பொய்யை எல்லாம் அகற்றி விடுகின்றேன். இங்கே கல் என்பது மலை, அதாவது தமிழன் தோன்றுவதற்கு முன்பு எப்போது தோன்றுகிறான் என்பதை நிரூபிப்பதற்காக, மலைகள் தோன்றுவதற்கு முன்பாக, விவசாய நிலங்கள் தோன்றுவதற்கு முன்பாக தமிழன் தோன்றுகிறான் என்று பொய் இல்லாமல் எடுத்து இயம்புகிறது என்பதை இங்கே நான் அவருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த வரி யாரும் நாம் அறியாதது. எனவே ஒரு கவிதைக்கு என்பது பொய் மட்டுமே அழகு அல்ல, உண்மை என்பது முக்கியம். அதைத்தான் இந்த சொல்லப்படுகிறது. அவர்களே, இல்ல இரண்டாவது அவங்க சொன்னதுக்கு நம்ம பதில் சொன்னோம்ல, கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் என்பதில் எங்களுக்கு மாற்று சிந்தனை கிடையாது. தமிழன் உண்மையானவன், தமிழ் உண்மையானது என்பதை பற்றி இங்கு வழக்காட வரலை. கவிதைக்கு பொய் அழகா இல்லையா, அதை மட்டும்தான் அவங்க பேசணும். சங்க இலக்கியத்தில் தமிழை இப்படி பேசுகிறார்கள் என்பது இன்றைக்கு இப்போ இன்றைக்கு வழக்காடு மன்றத்தினுடைய மைய பொருள் அல்ல. கவிதைக்கு பொய் அழகு என்பதை பற்றி அவர்கள் வாதத்தை வைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இரண்டாவது வழக்கு என்பது, கவிதை என்பது ஒரு தனி மனிதனை மேம்படுத்துவதாக அமைய வேண்டும், வெறுமனே அழகுக்காக சொல்லப்படுவது என்பது குழந்தைகளுக்கு சோறு ஊட்டாமல் வெறுமனே தின்பண்டங்களையும் சாக்லேட்டுகளையும் கொடுப்பது போன்று. உணவை கொடுத்தால்தான் அந்த குழந்தை என்ன செய்யப்படும், திடகார்த்தமாக ஆரோக்கியமாக வளரும். அதுபோலத்தான் இந்த கவிதைகள் என்பது அழகோ இங்கே சுவையோ இல்லாமல் இங்கே அவனை மேம்படுத்துவதற்காக, அவனுடைய வாழ்க்கையை உயர்ந்த நிலையிலே நிறுத்துவதற்காக அமையக்கூடிய வகையிலே தான் பாடல்கள் இருக்கின்றதே தவிர பொழுதுபோக்கிற்காக அல்ல என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதற்கு பல இலக்கியங்களை நாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். கம்பராமாயணத்தை சொல்லலாம், சிலப்பதிகாரத்தை சொல்லலாம், திருக்குறளை எடுத்துக்காட்டாக சொல்லலாம். பாரதி எப்படி பாடினான், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் இந்த பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று கூறினான். கம்ப ராமாயணத்திலே அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்ற கருத்து பேசப்பட்டது. இன்னும் பலவிதமான உன்னதமான கருத்துக்கள் பேசப்பட்டது. சான்றாக ஒரே ஒரு பாடல், குகனோடு ஐவரானோம் முன்பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம், எம்முறை அன்பின் வந்த அகமலர் காதல் ஐய நின்னோடும் எழுவரானோம் என்று ராமன் என்ன செய்கின்றான், தன் நான்கு இந்த உடன்பிறப்போடு பின்னால் வரக்கூடிய அந்த நட்பு வட்டத்தையும் சேர்த்து சகோதரத்துவத்தை மிக அழகாக இங்கே எடுத்து காட்டுகிறது.
ஒரு தனி மனிதன் மென்மையாக ஒரு பாடலின் மூலமாக அவனை உணர்த்துவது என்பது அழகல்ல, மேன்மைப்படுத்த வேண்டும். ஒரு தனி மனிதனை வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும், அவனுடைய ஒழுக்கத்தை உயர்த்த வேண்டும். இப்படியாகத்தான் அவனுடைய ஆளுமைகளை வளர்க்கக்கூடிய பாடல்கள் நம் எல்லா இலக்கியங்களுமே இருந்தது என்று என்னுடைய இரண்டாவது வாதத்தை நான் அவருக்கு இங்கே வைக்கின்றேன். எதிர்வழக்காளர் வணக்கத்துக்குரிய நீதிபதி அவர்களே, மிக சிறப்பாக இரண்டாவது வழக்கை அவர்கள் பதிவு செய்திருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு மனிதனை மேம்படுத்துவது தான் கவிதை. இந்த உலகத்தில் எல்லாம் மேம்படணும்னா கவிதை படிக்கணுன்றாங்க. இப்போ கவிதை படித்தா மேம்பட்டுருவான், அப்படி தான் அவங்களோட குற்றச்சாட்டு. ஒரு கவிதை நான் படித்தேன், கவிதைகளால் தேசத்தை காப்பாற்ற முடியாது, பலவேளை கவிஞர்களையே காப்பாற்றாத கவிதைகள் இந்த தேசத்தையா காப்பாற்றிவிடப் போகிறதுன்னு ஒரு கவிஞர் எழுதுறார். ஒரு உதாரணத்துக்கு அதை சொல்கிறார். நீங்கள் மாண்புமை நீதிமன்றம் என்ன கேட்டது அப்படின்னா, கவிதையினுடைய அழகியல் எப்படி வெளிப்படுகிறது என்பதை இந்த நீதிமன்றம் பரிசீலனையில் வச்சிருக்கு. கம்பனில் அவங்க சொன்ன அறம்பெல்லும் பாவம் தோற்கும் அதிலெல்லாம் வந்து அதே கம்பராமாயணத்தை எழுதும்போது ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று, ஒரு பூனை எப்படி பார்க்கடலிலே போய் பால் குடிக்க முயலுமோ அப்படி நான் முயல்கிறேன், வையம் என்னை இகழவும் பழி வந்து சேரவும்னு கம்பர் சொல்கிறார். அவர் எந்த காரணத்துக்காக அதை சொன்னார் அப்படின்னு படித்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆக ஏதோ ஒரு வரியை மட்டும் எடுத்து வைத்து கொண்டு இதனால் இது குகனோடும் ஐவரோடும் சொல்லிட்டார், இப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டாருன்னு அவங்க சொல்கிறத நம்ம வந்து இன்னும் அந்த கம்பனில் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஒரு கவிதையை கவிஞன் சொல்லுகிற போது எந்த நயத்தோடு கொண்டு வருகிறான் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதனால தான் அந்த கம்பராமாயணம் இன்றைக்கும் நம்ம பேசிட்டுருக்குறோம். இப்போ ராமன் சீதை இலக்கோனோடு காட்டில் போயிட்டுருக்குறான், சுட்டெரிக்குது வெயில், அந்த காட்சியை கவி சக்கரவர்த்தி பாடுறான். என்ன பாடுறார்? இப்போது சூரியனுடைய ஒளி வெளிச்சத்துக்கு என்ன ஆற்றல்? இப்போ இருட்டை போக்குறது வெளிச்சம். அப்போ உயிர்களை உருவாக்குறது, பயிர்களை விளைவிப்பது, வெளிச்சத்தை கொண்டு வந்து இந்த பூமிக்கு கொடுப்பது சூரியன். கம்பன் ஒரு கற்பனை பண்ணுறான், அந்த ராமனுடைய அந்த பறந்து விரிந்த அந்த மார்பகமும் முதுகும். நீங்கள் கம்பராமாயணத்தில் இன்னும் ஒரு வரியில் சொல்லியிருப்பான், தோல் கண்டார் தோலே கண்டார் தொடுகமலத்தன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் அப்படின்ற ஒரு வரியெல்லாம் வருது. இந்த அழகான காட்சியை பார்க்குற கவிஞன் எப்படி வேணாலும் பேசலாம். இப்போ சொல்கிறான், வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய. எவ்வளவு அழகான ஒரு கற்பனை! இப்போ உலகத்தை வெளிச்சமாக்கக்கூடிய அந்த சூரியனுடைய ஒளி எங்கே போய் மறையுது? வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய. இது கூட பரவாயில்லைங்க. அடுத்த வரியில் பேசுகிறார், பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். இப்போ ஒரு பெண்ணுக்கு இடை இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாரு கம்பர். பொய்யோ எனும் இடையாள் சீதை, இந்த இடை இருக்குதா இல்லையா? இப்போ ஒரு உடம்புல மேல் பகுதி கீழ்ப்பகுதி நடுவில் இடையில் இருக்கிறதுனால தான் அதுக்கு இடையினே பேர். இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல. பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மரிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோ அழியா அழகுடையான்னு பேசுகிறான். இதில் எதுவுமே பொய் இல்லை. பரம்பொருளாக இருக்கக்கூடிய ராமன் உண்மையானவன் தானே, பரம்பொருள் தானே. மைமா இருக்கிறான், மழைமுகில்மா இருக்கிறான், மரகதமாக இருக்கிறான், மரிகடல்மா இருக்கிறான், எல்லா வடிவமாக இருக்கக்கூடிய இவனை ஐயோ இவன் வடிவென்பது அழியா அழகுடையான். அழகு அழியுமா அழியாதா? இளமையில் இருக்கிற அழகு முதுமையில் இருக்குமா? இருக்காது. ஆனால் கவி சக்கரவர்த்தி பார்க்குற அந்த கவிதைக்கான ஒரு நயம், அந்த பொருளை எப்படி உருவாக்கணும்னு பார்க்குறான். அனலை படிக்கிற போது அந்த கவிதையை அப்படி கொண்டு போய் நிறுத்தணும். இப்போ நீங்கள் எவ்வளோ கவிதை நான் சொல்லலாம்,
கம்பனுக்கு ஒரு கேள்வின்னு வைரமுத்து ஒரு கவிதை எழுதினார். நீங்க அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு விஷயங்களை வைரமுத்து கொண்டு வந்திருக்கிறான் தெரியும். கம்பனுக்கு ஒரு கேள்வின்னு போட்டு முதல்ல கம்பனை புகழறார். நீங்க அந்த கவிதையை நான் சொல்றேன், எவ்வளவு அதில் உண்மை இருக்கு, எவ்வளவு கற்பனை இருக்கு, எவ்வளவு ஓமை இருக்குது, உருவகம் இருக்குது, எதனால் அந்த கவிதை சிறப்படையுதுன்னு உங்களுக்கு தெரியும். ராப்பகலா பாட்டு எழுதி ராசகவி ஆனவனே, தமிழென்னும் கடலுக்குள் தரை வரைக்கும் போனவனே, சூத்திரம் போல் பாட்டெழுதும் சுகக்கவியை நான் உனக்கு மனுஷப்பூ மாலையிட்டா மரியாதை ஆகாது. இந்திரலோகத்து இலசுகளை தேவரெல்லாம் மோக கிருக்கெடுத்து முன்னூறு முத்தமிட, முத்தமிட்ட கூத்துக்களை மூத்தனிலா பார்த்துவிட, இட்ட முத்தத்து எச்சில் கரையழிக்க வட்டில் அமுதெடுத்து வாய்க்கழுவ, வாய்க்கழுவும் அமுதெல்லாம் வாய்க்காலின் வழியோடி கற்பக மரங்களுக்கு கால் கழுவ, கால் கழுவும் சுகவரியில் கற்பக மரம் போக்க, அந்த பூவையெல்லாம் அரும்போடே கிள்ளி வந்து வானவெள்ளில் நார்கிழிச்சி வகையாக மாலை கட்டி சொல்லரசே நான் உனக்கு சூட்டிவிட வேணுமல்லோ, நான் உனக்கு மனுஷப்பூ மாலையிட்ட மரியாதை ஆகாது. இதுதான் கவிதை. இந்த கவிதை என்பது கம்பனை உயர்த்துகிறதா, கம்பனுடைய பெருமையை பேசுகிறதா என்றால் உண்மையிலே அவனுடைய பெருமையை பேசுகிறது. இவ்வளவு ஒரு உயர்ந்த கவிஞனுக்கு சாதாரணமாக பூக்கிற ஒரு செடியில் இருக்கிற ஒரு மாலையை கட்டி போடுறதை விட இதற்கான ஒரு கற்பனையை கொண்டு வருகிறான் கவிஞன். எவ்வளவு உயர்ந்த கற்பனை, எங்கெங்க போறான், நட்சத்திரங்களை வானவெளியில் நார்கிழிச்சி வகையாக மாலை கட்டி, இந்த கற்பக மரங்கள் அது பூக்கிற பூக்கள் இதெல்லாம் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இந்த கவிதை எப்படி சிறப்படைகிறது அப்படின்னா அவன் சொல்லக்கூடிய அழகியலில் தான் அந்த கவிதை சிறப்படைகிறது. ஒரே ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். கவிஞர் கண்ணதாசன், உங்களுக்கு தெரியும் கண்ணதாசன் எவ்வளவு கவிதை, நீங்கள் கூட ஆரம்பத்தில் தொட்டு காட்டினீங்க. காலக்கணிதம்னு ஒரு கவிதை எழுதுறார், நல்ல கவிதை. கற்பனை இருக்குதா ஓமை இருக்குதா என்பதை விட கவிதை இருக்குது. கவிஞன் நான் ஒரு காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்போன், புவியில் நான் ஒரு புகழுடை தெய்வம், பொன்னினும் விலைமிகு பொருள் என் செல்வம், இவை சரி என்பால் ஏம்புவது என்பேலே, இது தவறென்றால் எதிர்ப்பது என் தொழில், செல்வர்தம் கையில் சிறைபட மாட்டேன், பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன், உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், இல்லையாயின் பிறர் இல்லம் தட்டுவேன், வண்டாய் மாறி தேனாய் எடுத்து வாய்ப்புற தேரை ஊர்ப்புற தருவேன், பண்டோர் கம்பன் பாரதி சொல்லாதவன சொல்லிட முயல்வேன், மாற்றம் என்பது மானுட தத்துவம், மாறாதிருக்க நான் வனவிலங்கு அல்ல. இப்படிலாம் சொல்லிட்டு வந்தான், நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதே நாட்டின் சட்டம்ன்றான். இந்த கவிதை என்பது இந்த ஒரு ஆற்றுப்பழுக்கு அப்படியே, அந்த கவிதை என்பது அருவி நடை, உரைநடை என்பது ஆற்று நடை, அந்த கவிதை என்பது பெருக்கி படிக்கிற போது ஒரு வாசகனுக்கு கொடுப்பது தான் கவிஞனுக்கான ஒரு அழகு. இதில் உண்மை இருக்கிறதா பொய் இருக்கிறதா என்பதை விட கவிதை கவிதையாக இருக்கிறது என்பதை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த மன்றத்திலே நான் சமர்ப்பிக்கிறேன். பாராட்டுதலுக்குரிய வழக்கறிஞர்கள், இரண்டு வாதங்களை ஒரு மையப்பொருளை வைத்து கொண்டு இந்த மன்றத்திலே மிக அழகாக விவாதம் செய்திருக்கிறார்கள். கவிதை தொடர்பான வழக்காடு மன்றம் என்பதனால் நிறைய கவிதைகள் வந்து விழுந்தன. உண்மைதான் அழகு என்று பேசுகிற நம்முடைய பாராட்டுதலுக்குரிய கிருஷ்ணம்மாள் அவர்கள் உண்மையை எடுத்து காட்டக்கூடிய பல கவிதை வரிகளை எடுத்துச் சொன்னார்கள். கம்பனை எடுத்து அவர்கள் காட்டினார்கள். அதில் எனக்கு மிகவும் பிடித்த வரி, யாரோடும் பகை கொள்ளலன் என்றதன்பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது. நாம் யாரோடும் பகை கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த நாட்டிலே உலகத்திலே போர் ஒழியும், ஆனால் புகழ் ஒழியாது என்று பேசினார். கம்பனுடைய இந்த இரண்டு வரிகளுக்குள்ளே எந்த அலங்காரமும் இல்லை, ஜோடனை இல்லை, ஆனால் என் நெஞ்சிலே அது மிக ஆழமாக பதிந்திருக்கிறது. அந்த கவிதையை நான் மிகவும் விரும்புகிறேன். ஏன் என்றால் அதில் ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை உண்மை என்பது எனக்கு புலப்படுகிறது. எனவே பல சமயங்களில் சத்தியங்கள் பல வெளிச்சங்களை பாய்ச்சும், உண்மைகள் பல கதவுகளை திறக்கும். இந்த உண்மை கூட சில சமயங்களில் இப்படி பூசி மெழுகி பேசுகிற பொழுது கூட சில சமயங்களில் அது தன்னுடைய உருவத்தை காட்டுவது உண்டு. பட்டினத்தார் வாழ்க்கை உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். மிகப்பெரிய செல்வத்தை ஈட்டிக்கொண்டு வந்து அந்த செல்வம் இல்லை என்று போன பிறகு
இழந்த செல்வத்தை எப்படி அடைவது என்று ஏங்கி தவிக்கிற பொழுது ஒரு வார்த்தை அவனுடைய வாழ்க்கையே மாற்றியது. காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்று ஒரு சொல். அந்த ஒரு சொல் தந்த வெளிச்சத்தில் ஒரு பட்டினத்தார் நமக்கு கிடைத்தார். பட்ட கட்டையில் பகல் குருடு போகுது பார் என்று சொல்லுகிற பொழுது அதை கேட்டதனால் ஒரு உமாபதி சிவம் நமக்கு கிடைத்தார். பல சமயங்களில் ஒரு சொல், ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். நல்ல அற்புதமான உண்மைகள் இலக்கியத்திலே வருகிற போது அந்த இலக்கியம் காலத்தை கடந்து நிற்கிறது. இன்றைக்கும் நாம் பேசுகிறோம், சங்க இலக்கியத்தை புகழ்ந்து பேசுகிறோம் என்றால் என்ன பொருள்? அதில் சொல்லப்பட்ட செய்திகள் இன்றைக்கும் அது காலத்தை கடந்து நிற்கிறது. ஈயன இரத்தல் எழுந்தன்று, ஈயன் என்றால் அதனினும் எழுந்தன்று, கொள்ளட கொடுத்தல் உயர்ந்தன்று, கொல்லையன் என்றால் அதனினும் உயர்ந்தன்று, தென்னீர் பரப்பின் இமுதரை பெருங்கடல் உன்னாராகுப நீர் வேட்டோரே, ஆவும் மாவும் சென்றுன கலங்கி சேரோடுபட்ட சிறுமை தாயினும் உன்னீர் மருங்கி நதர் பலவாகும். அதனால் புலவேன் வாழியர் ஓரி விசும்பில் கருவிவானம் போல வரையாது சுரக்கும் வள்ளியோய் நின்னே என்று ஒரு பரிசில் கேட்டு போகிற பொழுது, பக்கத்தில் இவ்வளவு பெரிய கடல் இருந்தாலும் அந்த கடல் தண்ணீரை யாரும் குடிப்பதில்லை, ஆனால் அதற்கு அருகில இருக்கக்கூடிய சின்ன ஊற்றில, சின்ன கிணற்றில இருக்கிற நல்ல தண்ணீரைத்தான் பலரும் பருகுகிறார்கள். எனவே உலகத்தில் எத்தனையோ வள்ளல்கள் இருக்கலாம், அவர்களையெல்லாம் நான் தேடி போவதில்லை. உன்னை போன்ற சாதாரண வள்ளலை நாடி வந்திருக்கிறேன், தயவு செய்து எனக்கு இல்லை என்று சொல்லிவிடாதே. அப்படி நீ சொல்லிவிட்டால் நான் உன்மேல் கோபப்பட மாட்டேன், நான் வந்த வேலை சரியில்லை என்று நினைத்து கொண்டு போய்விடுவேன் என்று சொல்லி, புலவேன் வாழியர் ஓரி விசும்பில் கருவிவானம் போல வரையாது சுரக்கும் வள்ளியோய் நின்னே என்று ஒரு சாதாரண வாழ்க்கை அனுபவத்தை கூட சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லுகிறான். இதிலே பார்த்தீர்கள் என்றால் பெரிய அளவிலே பொய்யோ புனைவோ அலங்காரமோ வெற்று சொற்களோ கிடையாது. சங்க இலக்கியத்தினுடைய புறப்பாடல்களை நீங்கள் இன்றைக்கும் அது காலத்தை கடந்து நிற்பதற்கு காரணம், அதிலே பொய்யில்லை, அதிலே பெரிய பெரிய அலங்காரங்கள் இல்லை, அதிலே வாழ்வியல் உண்மைகள் மட்டுமே பேசப்பட்டன. காலத்தை கடந்து நிற்கிறது. இன்னாது அம்மைய உலகம் இனிய காண்க அதன் இயல்புணர்ந்தோரே என்று ஒரு சங்க இலக்கிய கவிஞர் பாடினார். இந்த உலகம் இருக்கிறதே அது ரொம்ப மோசமானது, மிக கொடுமையானது, மிக அவலம் நிறைந்தது. இந்த அவலம் நிறைந்த வாழ்க்கையை தருகிற இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இனிமையை காண முடியும் எப்போ என்றால், இன்னாது அம்மை உலகம் இனிய காண்க அதன் இயல்பு உணர்ந்தோரே. இந்த உலகத்தினுடைய இயல்பை எவன் புரிந்து கொள்கிறானோ அவன் இந்த இன்னாத உலகத்திலேயும் இனிமையை காண்பான். ஒரு அலங்காரம் இல்லை, ஒரு கற்பனை இல்லை, ஒரு புனைவில்லை. வாழ்க்கையின் போகிற போக்கிலே செய்திகளை சொல்லிவிட்டு போகிறான் நம்முடைய கவிஞர்கள் எல்லாம். இப்படி எத்தனையோ கவிதைகளை நாம் பார்க்கிறோம், அது காலத்தை கடந்து நிற்கிறது, நம்மை வெல்லுகிறது. உலகத்தின் தலை சிறந்த மொழி தமிழ் என்றும், தலை சிறந்த இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் என்றும் சொல்லுவதற்கு அடிப்படை காரணமாக இந்த வாழ்வியல் உண்மைகளை பேசிய கவிதைகள் தான் நமக்கு இருக்கின்றன. திருக்குறளை இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம், புகழ்கிறோம். வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி பேசினானே, என்ன பொருள்? காலத்தை கடந்து நிற்கிற வள்ளுவத்தினுடைய உண்மைகள் தான் அதற்கு காரணம். வள்ளுவத்தில் பேசப்பட்ட உண்மைகள், வாழ்வியல் அறங்கள், பொருளியல் அறங்கள் எல்லாம் இன்றைக்கும் காலத்தை கடந்து நிற்கிறது, அதிலே ஒரு புனைவும் இல்லை. ஆனால் அப்படி வள்ளுவன் அப்படியே சொல்லிவிட்டு போயிருந்தால் அது ஒரு நாலடியாரைப் போல, ஒரு பழமொழி நானூரைப் போல, ஒரு சிறுபஞ்ச மூலத்தைப் போல, ஒரு கார் நாற்பதைப் போல, கலவடி நாற்பதைப் போல, பத்தோடு பதினொன்றாக போயிருக்கும் திருவள்ளுவன் இன்றைக்கும் நின்று நிறைப்பதற்கு என்ன காரணம் என்றால், வெறும் நீதியாக அதை பேசவில்லை, நீதியை இலக்கியமாக பேசினார். இலக்கியமாக பேசுதல் என்றால் என்ன பொருள் என்றால், நீதியை சொல்லுகிற போதும் வெற்று வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தாமல் அதை மனதிலே தைக்கிற வகையில் மிக அழகாக சொல்லுகிறார். ஒரே ஒரு பாடலை நான் எடுத்துக்காட்ட விரும்பு, ஒரு பாட்டு தான், ரெண்டே ரெண்டு வரி, அதற்குள்ள ஒரு மிகப்பெரிய சித்திரத்தை தீட்டுகிறான். என்னை முன் நில்லன் மின் தெவிர் பலர் என் ஐ முன் நின்று கல் நின்றவர். ஒரு போர்க்களத்தில் நிற்கிற வீரன் பேசுகிறான், எதிரில் இருக்கிற படை கூட்டத்தை எல்லாம் பார்த்து பேசுகிறான், முதலிலே தலைவன் நிற்கிறான், தலைவனுக்கு பின்னாலே நிற்கிற தொண்டன் பேசுகிறான், எதிரில் இருக்கிற படை வீரர்களே என் ஐ முன் நில்லன் மின், என் தலைவனுக்கு முன்னாலே நிற்காதீர்கள், தயவுசெய்து ஓடி போய்விடுங்கள். என் ஐ முன் நில்லன் மின், ஏ தெவ்விர் பலர், இதற்கு முன்னாடி வந்த பகைவர்கள் பலர்
என் ஐ முன் நின்று, ஐனா தலைவன், என் ஐ முன் நின்று கல் நின்றவர். இன்னைக்கு நீ பார்க்கிற இந்த நடுகர்கள் எல்லாம் யார் என்றால், இதற்கு முன்பு என்னுடைய தலைவனை எதிர்த்து போரிட்டவர்கள் தான் இன்றைக்கு நடுகர்களாக நிற்கிறார்கள். தயவு செய்து ஓடி போய்விடுங்கள், இல்லையென்றால் நீங்கள் நாளைக்கு நடுகர்களாக மாறிப்போய் விடுவீர்கள் என்கிற ஒரு காட்சி சித்திரத்தை இரண்டு வரிகளில் அழகாக சொல்லிவிட்டு போனான் திருவள்ளுவன். என் ஐ முன் நில்லன்மின் தெவ்விர் பலர் என் ஐ முன் நின்று கல் நின்றவர் என்று பேசுகிற பொழுது, கவிதை அழகு சிறக்கிற பொழுதுதான் திருக்குறள் வெறும் நீதி நூலாக நிற்காமல் அது காலத்தை வென்ற நீதி இலக்கியமாக மாறுகிறது. காமத்துப்பாலில் எழுதுகிறான், குவளை மலர் போன்ற கண்கள் பெண்களுக்கு என்று எத்தனையோ கவிஞர்கள் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். கண்ணை குவளை என்பார்கள், முகத்தை தாமரை என்பார்கள், நிலவு என்பார்கள். பொய் சொல்வதற்கு அளவே இல்லை. திருவள்ளுவரும் அதை தொடர்ந்து சொல்லியிருக்கிறார். மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழிவதி என்று நிலவு போன்ற முகம் பெண்களுக்கு என்று சொன்னான், குவளை போன்ற கண்கள் என்று பேசினான். ஒரு இடத்துல அழகாக சொல்லுகிறான் காதலன், சொல்லுகிறான் காதலிடத்திலே குவளை மலர்கள் இருக்கின்றனவே, காணின் குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும். இந்த குவளை மலர்களுக்கு மட்டும் பார்க்கிற சக்தி இருக்குமேயானால் அவைகள் வெட்கப்பட்டு நிலத்தை பார்க்கும். ஏன், இந்த பெண்ணுடைய கண்களுக்கு நாம் இணையாகவில்லையே என்று நினைத்து அது வெட்கப்பட்டு தரையை பார்க்கும். என்ன பொருள், பெண்ணை வர்ணிக்க விரும்புகிறான். வர்ணிக்க விரும்புகிறவன் என்ன செய்கிறான், குவளை போன்ற கண்கள், குவளை போன்ற கண்கள் என்று எத்தனை நாளைக்கு சொல்லிக் கொண்டிருப்பது, மாற்றுகிறான். காணின் குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும், ஏ மான் இழை கண் ஒவ்வேம் என்று. இந்த பெண்ணினுடைய கண்ணுக்கு இணையாக நாம் இருக்கவில்லையே, இன் நம்மை போய் இந்த பெண்ணுடைய கண்ணுக்கு இணையாக சொல்லுகிறார்களே என்று நினைத்து வெட்கப்படுமா. அங்கே ஒரு குறிப்பை வைத்தான் திருவள்ளுவன், குவளை மலர் தண்ணீரில் தான் இருக்கும். இப்போ குவளை மலர் தண்ணீரில் இருக்கிற, தண்ணீரில் இருக்கிற குவளை மலர் வெட்கப்பட்ட தண்ணீரை பார்க்குமா நிலத்தை பார்க்குமா? தண்ணீரை தானே பார்க்கணும். ஆனா திருவள்ளுவர் சொல்லுகிறார், காணின் குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும்னர், நீர் நோக்கும்னு சொல்லல. ஏன் சொல்லலன்னா, நிலத்தில் வாழ்கிற மனிதன் வாழ்க்கை வெறுத்தால் நீரை பார்ப்பான், நீரில் வாழ்கிற குவளை வாழ்க்கை வெறுத்தால் அது நிலத்தை பார்க்கிறது என்று சொல்லி அந்த குவளையினுடைய மன ஓட்டத்தை கூட தன்னுடைய கவிதையிலே பதிவு செய்தவன் திருவள்ளுவர். அப்படி நாம் தொட்டுகிற இடங்களிலே எல்லாம் கவிதை என்ன செய்கிறது என்றால் தன்னுடைய அழகால் அதை மேன்மைப்படுத்துகிறது. குற்றால குறவஞ்சியிலே ஒரு அழகான பாட்டு, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், ககன சித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பர், தேன் அருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் தேர்க்காலும் பறிக்காலும் வழுக்கும், கூணலிலம் பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றாலும் திரிகூட மலையங்கள் மலையே என்று பேசினார். மலைவளம் அழகாக சொன்னான். ஆனால் முதலில் ரெண்டு வரியை கவனித்து பார்த்தால் ஒரு உண்மை உங்களுக்கு தெரியும். அங்கே நிறைய வானரங்கள் இருக்கின்றன, நிறைய குரங்குகள் இருக்கின்றன. அவன் வேறுபடுத்துகிறான் பாருங்கள், வானரங்கள் மந்தி, வானரம் ஆண் குரங்கு, மந்தி பெண் குரங்கு. அந்த மலையில என்ன நடக்கிறது என்றால், மலையினுடைய உச்சியில அருமையாக பழங்கள் பழுத்திருக்கின்றன. பழுத்திருக்கிற பழங்களை சாப்பிட வேண்டும் என்று இந்த மந்திகளுக்கு ஆசை. ஆனால் மந்திகள் என்ன நினைக்கின்றன, மந்திகளுக்கும் மரம் ஏற தெரியும். மரம் ஏற தெரிந்த மந்தி என்ன நினைக்கிறது, நாம ஏன் கஷ்டப்பட்டு போய் மரம் ஏறணும், பக்கத்துலதான் வானரம் இருக்குதே ஆண் குரங்கு, அதுகிட்ட ஒரு கண்ணை காமிச்சா அது போய் ஏறி பறிச்சிட்டு வந்துடாதான் நினைச்சு இது அந்த வானரத்துக்கிட்ட கண்ணை காட்டுது. இந்த வானரம் என்ன பண்ணுது, மந்தியை சந்தோஷப்படுத்துவதற்காக இது ஓடி போய் மலை உச்சியில இருக்கக்கூடிய மரத்தினுடைய உச்சிக்கு போய் பழங்களை பறித்து கொண்டு வர வேண்டும் என்று போகிறது. ஒன்று ரெண்டு பழங்களை பறிக்கலாம் என்று நினைத்து கொண்டு போன குரங்கு என்ன நினைத்தது, ஆண் குரங்கு ரெண்டு பழம் பறிச்சுக்கிட்டு போனா ஆளுக்கு ஒன்று சாப்பிடணும், ஒரே ஒரு பழம் பறிச்சுக்கிட்டு போவோம்னு ஒரே ஒரு பழத்தை பறிச்சுக்கிட்டு வந்து அந்த பெண் குரங்கு கிட்டத்தில் கொடுத்து விட்டது. பெண் குரங்கு ஆசை ஆசையா சாப்பிடுகிறது. சாப்பிடுகிற பொழுது இந்த ஆண் குரங்கு என்ன செய்கிறது, அந்த பழத்துல பாதி கூட அப்படின்னு கேக்குது. அதில் பாதி கூட பெண் குரங்கு கேட்கிறது, ஏன் நீ மலை உச்சிக்கு போனியே, இன்னொன்று ஒன்று பறிச்சிட்டு வந்து நீ சாப்பிட்ருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்குது. அப்போ இந்த ஆண் குரங்கு சொல்கிறது, சாப்பிட்டுருக்கலாம், ஆனால் நீ சாப்பிட்ட பழத்தின் மீதியை சாப்பிடுகிற போது வருகிற சுவை அந்த பழத்தில் இருக்காது என்கிற காரணத்தினால வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்று சொல்லி அந்த கவிதைக்குள்ளே ஒரு நாடகத்தை நடத்துகிறார்.
ஒரு கவிதை என்ன செய்கிறது என்று சொன்னால், உள்ளத்துக்குள்ளே கிளர்ச்சியை உண்டு பண்ணுகிறது. உள்ளத்து உள்ளது கவிதை என்று பேசினார்களே, என்ன பொருள் என்று சொன்னால், அது வார்த்தைகளில் வெளிப்பட்டு வெறும் காதுகளோடு நின்றுவிடக் கூடாது என்பதற்காக. அது வாய்க்கும் காதுக்குமான உறவு அல்ல, அது மனதிற்கான உறவு என்கிற காரணத்தினால்தான் உள்ளத்து உள்ளது கவிதை. இன்ப உருவெடுப்பது கவிதை. இன்ப உருவம் எப்ப கிடைக்கும் என்று சொன்னால், அழகிலே தான் பிறக்கும். அழகு யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், பாவேந்தன் பாரதிதாசன் சொல்லுவான், பசையுள்ள பொருளிலெல்லாம் பசையவள்கான், பழமையினால் சாகாத இளையவள்கான், நசையோடு நோக்கடா எங்கும் உள்ளால், நல்லழகு வசப்பட்டால் துன்பம் இல்லை என்று சொன்னான். அழகு எப்ப கிடைக்கும் என்று சொன்னால், அந்த அழகு நீங்கள் விரும்பினால் தான் கிடைக்கும். நீங்கள் விரும்புகிற பொருளில் தான் அழகு இருக்கும். ஒரு வாழ்வியல் உண்மையை நான் சொல்லுகிறேன். நாம் பல பேர் நினைக்கிறோம் அழகுள்ள பொருள்களை நாம் விரும்புவதாக நினைக்கிறோம். உண்மை அது அல்ல. அழகுள்ள பொருள்களை நாம் விரும்புவதில்லை, நாம் விரும்புகின்ற பொருள்கள் அழகாக இருக்கின்றன. அதுதான் உண்மை. பசையோடு நோக்கடா எங்கும் உள்ளால், நல்லழகு வசப்பட்டால் துன்பம் இல்லை என்று சொன்னான். கவிதையிலே அந்த பசையும் ஒட்டுதலும் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், கவிதை உங்களை ஈர்க்க வேண்டும், கவிதை உங்களை வசப்படுத்த வேண்டும். அப்போ அந்த அழகு என்பது கவிதைக்குள்ளே எங்கே பொதிந்திருக்கிறது என்கிற கேள்விதான் இன்றைக்கு மிக முக்கியமான கேள்வி. அது உண்மையிலே பொதிந்திருக்கிறதா, பொய்யிலே பொதிந்திருக்கிறதா? எதிர் வழக்காடிய கோவிந்தராஜ் அவர்கள் ஒரு அழகான செய்தியை சொன்னார். தங்கம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் வெறும் தங்கத்தினால் பயனில்லை. தங்கத்திலே கொஞ்சம் செப்பு கலக்கிற பொழுதுதான் அது வடிவமைக்க முடிகிறது, அது அப்போதுதான் அது அழகு சேர்கிறது என்று சொன்னார். உண்மை எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் கூட அதிலே கொஞ்சம் பொய் சேர்கிற பொழுதுதான் அந்த கவிதைக்கு சிறப்பு என்று அவர் பேசினார். ஆனால் நான் ஒன்றை சொல்லி இந்த வழக்காடு மன்றத்தினுடைய தீர்ப்பை நான் முடித்து வைக்க விரும்புகிறேன். வெறும் கற்பனைகளும் வெறும் பொய்யும் வெறும் அலங்காரங்களும் மனித வாழ்க்கையை மேம்படுத்துவதில்லை. உங்களுக்கே தெரியும், சங்க இலக்கியங்கள் பெற்ற சிறப்பை, சிலப்பதிகாரம் பெற்ற சிறப்பை, திருவள்ளுவர் பெற்ற சிறப்பை, திருமந்திரம் பெற்ற சிறப்பை, வள்ளலார் பெற்ற சிறப்பை, பாரதியும் பாரதிதாசனும் பெற்ற சிறப்பை இடைக்காலத்திலே வந்த நூல்கள் பெறவில்லை. இடைக்காலத்தில் ஆயிரக்கணக்கான புராணங்கள் வந்தன, ஆயிரக்கணக்கான சிற்றிலக்கியங்கள் வந்தன. உலா என்றும் பரணி என்றும் தூது என்றும் பிள்ளைத்தமிழ் என்றும் கலம்பகம் என்றும் பல்லாயிரக்கணக்கான இலக்கியங்கள் வந்தன. ஏன் அவை வெற்றி பெறவில்லை? ஏன் அவை இன்றைக்கும் புகழ் பெறவில்லை? ஏன் நம்முடைய நெஞ்சிலே நின்று நிலை பெறவில்லை என்று சொன்னால், அங்கே வாழ்வியல் உண்மைகள் இல்லை. அது கற்பனையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது, அது பொய்யின் மேல் புனைந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே மிகையான அதீத கற்பனைகள் இருக்கின்றன, அபூர்வ கற்பனைகள் இருக்கின்றன, சொல்லழகுகள் இருக்கின்றன, பொருள் அழகுகள் இருக்கின்றன, வார்த்தை அலங்காரங்கள் இருக்கின்றன. ஆனால் உன் வாழ்க்கையை நேரடியாக அது தொடவில்லை. பாரதி பேசினானே, நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால், அஞ்சி அஞ்சி சாவார் அவர், அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. வஞ்சனை பேய்கள் என்பார், இந்த மரத்தில் என்பார், இந்த குளத்தில் என்பார், துஞ்சிது முகட்டில் என்பார், இன்னி துயர்படுவார், மிக பயப்படுவார் என்று பேசுகிற பொழுது, அந்த கவிதை நம் நெருக்கத்தில் வந்த அளவிற்கு புராணங்களும் இடைக்கால சிற்றிலக்கியங்களும் நம் அருகில் வரவில்லை. வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வச்சாங்க, அதை உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வச்சாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே. ஆளும் வளரணும், அது அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி என்று பேசுகிற பொழுது உன் வாழ்க்கையின் நெருக்கத்தில் அது வருகிறது. எனவே நல்ல கவிதைகள், அழகுள்ள கவிதைகள், எது அழகு என்பதில் நீங்கள் கவனத்தை நிலைநிறுத்தி பார்க்க வேண்டும். நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ஒரு கவிதைக்கு ஆன்மாவை போன்றது அதனுடைய உண்மை, அதனுடைய ஒப்பனை போன்றது அதில் இருக்கக்கூடிய கற்பனைகளும் பொய்யும். ஆன்மாவை இழந்த பிறகு ஆயிரம் ஒப்பனைகளை போட்டாலும் அது பிணம்தான். எனவே வாழ்வியல் உண்மைகளை, வாழ்வியல் சத்தியங்களை பேசாத இலக்கியங்கள் வாழ்க்கைக்கு நெருக்கமாக வராது, அது காலத்தை வென்று நிற்காது, எத்தனை அலங்காரங்களை அதிலே நீங்கள் புடைத்து வைத்தாலும். ஆனால் அதற்காக உயிரோடு இருக்கிறேன் என்பதற்காக ஒப்பனையே இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்ந்துவிட முடியாது. அலங்காரங்கள் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது, ஆடை இல்லாமல் மனிதன் வாழ முடியாது, அணிகலன்கள் இல்லாமல் வாழ முடியாது. அதுபோல நல்ல கவிதைகள் நல்ல பொருளோடும் அதே சமயத்தில் கற்பனையும் உணர்ச்சியும்
கலந்து அது உருவாக்கப்பட வேண்டும். எனவே கவிதைக்கு பொய் அழகு என்கிற குற்றச்சாட்டை மறுத்து இந்த மன்றத்திலே வழக்கை கொண்டு வந்த வழக்கறிஞருடைய வழக்கை ஏற்றுக்கொண்டு கவிதைக்கு பொய் அழகு என்பது உண்மையில்லை, கவிதைக்கு உண்மைதான் அழகு, உண்மைதான் கவிதைக்கு சிறப்பு என்பதாக இந்த வழக்காடுமன்றம் தன்னுடைய தீர்ப்பை நிறைவு செய்கிறது. நன்றி, வணக்கம்.